இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு நிஜமான கதை. அதாவது 1900களில் ஆரம்பத்துல 1900ஸ் சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஜப்பான் நாட்டுல நிஜமாகவே நடந்த ஒரு கதை. ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒரு மனிதரை பத்தி பார்க்க போறோம். அவர் யார், அவர் பின்னாடி இருந்த அந்த மோட்டிவேஷன் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஜப்பான் நாட்டுல வந்து ஒரு சிறிய ஒரு விவசாய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு ரொம்ப வறுமையில வாடக்கூடிய ஒரு குடும்பம், ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல வந்து அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு 9 வயது சிறுவன், அந்த சிறுவன் வந்து பள்ளி படிப்பை எல்லாம் நிறுத்திட்டு, சரி இதுக்கு மேல நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அவன் வேலைக்கு போற இடத்துல அந்த கடையோட முதலாளியோட குழந்தைங்களை பாத்துக்கிறது அவனோட முதல் வேலை. அதுக்கப்புறம் அந்த முதலாளி சொல்ற வேலையெல்லாம் பண்றது, வெளியில போறது, கடையை பாத்துக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு வரான். வெறும் 9 வயது தான், அவனே ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். ஆனா அந்த குழந்தை வந்து அந்த முதலாளியோட குழந்தைகளை பாத்துக்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். காலையில சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எழுந்து கடைக்கு போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இரவு ரொம்ப தாமதமா தான் வீட்டுக்கு வருவான். அந்த அளவுக்கு கடின உழைப்பு. இந்த மாதிரி அவனோட சின்ன வயதுல ஆரம்பித்து ஒரு டீனேஜ் பருவம் நெருங்கும் பொழுது இன்னொரு கம்பெனில வேலைக்கு செய்யறான். அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி, எலக்ட்ரிக் லைட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், ஒசாக்கா லைட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்து அங்கேயும் அதே மாதிரி ரொம்ப கடின உழைப்பு, காலையில இருந்து இரவு வரை நல்ல கடினமா உழைக்கிறான். அங்க வேலை செய்யும் பொழுதுதான் அவனுக்கு இந்த எலக்ட்ரிக் லைட் மேலதான் ஒரு ஆர்வம் வருது. இந்த லைட் அது எப்படி செயல்படுது அப்படின்ற விஷயங்கள் மேல எல்லாம் ஒரு ஆர்வம் வருது. பள்ளி படிப்புல 9 வயசுல நிறுத்தி இருந்தாலும் சுயமா படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த எலக்ட்ரிக் லைட்டை பத்தி, இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் பத்தி, இந்த அப்ளையன்சஸ் பத்தி எல்லாம் சுயமா அவனே புத்தகங்களை சேகரித்து படிக்க ஆரம்பிக்கிறான். இதை பத்தி நல்லா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அந்த மாதிரி படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்னா, அந்த கடையில வேலைக்கு இருக்கும் பொழுதே ஒரு புது விதமான எலக்ட்ரிக்கல் சாக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறான். இதை கண்டுபிடிச்சோடனே ரொம்ப ஆர்வமா இருக்கு அவனுக்கு. அடடா பரவாயில்ல, நம்ம புதுசா ஒரு ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு எலக்ட்ரிக்கல் சாக்கெட் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அந்த கடையோட உரிமையாளர் கிட்ட போயிட்டு காட்டுறான் இந்த விஷயத்த. காட்டிட்டு, இங்க பாருங்க, நான் ஒரு புது எலக்ட்ரிக்கல் சாக்கெட் கண்டுபிடிச்சிருக்கேன், இது இன்னும் கூட நல்லா இருக்கும், இதையே நம்ம விற்க கூடாது, வர லாபத்துல நான் கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா தன்னோட அந்த இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காட்டுறான், அந்த எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டை காட்டுறான். ஆனா அந்த கடையோட முதலாளி, அந்த ஓனர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து லாக்கி இல்லப்பா, இதெல்லாம் நம்ம மார்க்கெட்ல வந்து செல்லுபடி ஆகாது, யாருமே வாங்க மாட்டாங்க, நீ வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிடறாரு. இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனா இந்த பையனுக்கோ உள்ளுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. இல்ல, இது வந்து ஒரு நல்ல எலக்ட்ரிக்கல் சாக்கெட், இது கண்டிப்பா விற்கும் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வந்து அந்த முதலாளி கிட்ட மீண்டும் மீண்டும் கேக்குறான். ஆனா முதலாளி வந்து மறுத்துறாரு. இப்போ தன்னோட 22வது வயதுல ஒரு முடிவு எடுக்கிறான். சரி, இதுக்கு மேலயும் நம்ம வந்து இந்த முதலாளியை நம்பி, இவர் வந்து இதை ஏத்துப்பாரு நம்பினோம்னா அது வந்து வேலைக்காகாது, நம்மளே முயற்சி செய்வோம் சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டை தனியா அவனே வீட்லயே ஒரு சிறிய நிறுவனம் மாதிரி ஆரம்பிச்சு இதை தயாரிக்க ஆரம்பிக்கிறான். கூட அவனோட மனைவியும் அவனோட தம்பியும் மட்டும்தான் துணைக்கு, இரண்டே எம்ப்ளாயிஸ் தான் சொல்லணும் இவரை தவிர்த்து. இவங்க 3 பேருமா சேர்ந்து எலக்ட்ரிக்கல் சாக்கெட் வந்து தயாரிக்கிறாங்க வீட்லயே. அப்ப எல்லாருமே நண்பர்கள், கூட சுற்றி இருந்தவர்கள், உறவினர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பதான் ஒரு வறுமையில இருந்து மீண்டு, ஒரு ஏழ்மையான நிலைமையில இருந்து மீண்டு கொஞ்சம் தலையெடுத்து நீங்க கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சாப்பாட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு, அந்த எலக்ட்ரிக்கல் கம்பெனில உனக்கு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒரு வேலை கொடுத்துருந்தாங்க, அங்கேயே இருக்க வேண்டியதுன்னா பார்த்தம்பி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிற, நீ தனியா சொந்தமா தொழில் எல்லாம் தொடங்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, மனைவியும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா யார் உனக்கு வந்து சோறு போடுவா, யார் உன் குடும்பத்தை பாத்துப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு அக்கறையில சொல்றாங்க, ஆனா சில பேர் வந்து எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இவர் சொல்றாரு, இந்த நபர் சொல்றாரு, இல்ல இல்ல, எனக்கு என்னோட இந்த ப்ராடக்ட் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு என்னோட உழைப்பு மேல நம்பிக்கை இருக்கு, நான் எப்படியாவது இதை வந்து மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஒருத்தர் கூட அந்த எலக்ட்ரிக் சாக்கெட்டை வாங்கவே இல்லை. அவரும் எத்தனையோ நிறுவனம் ஏறி இறங்குறாரு, எத்தனையோ வீடுகளுக்கு போறாரு, ஆனா ஒருத்தர் கூட நம்பி அந்த எலக்ட்ரிக் சாக்கெட், இந்த புதுசா இருக்கிற அந்த விஷயத்த வந்து வாங்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கையில இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிருது, சேமிப்பெல்லாம் போயிடுது, வீட்டுல இருக்கிற பொருட்கள்லாம் அடமானம் வச்சு வித்து பண்ணதும் எல்லாம் தீர்ந்துருது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லாருமே சொன்னாங்க, சரி இன்னையோட இந்த முட்டாள்தனத்தை நிறுத்திடு, நாளைல இருந்து வேலைக்கு போக ஆரம்பி அப்படின்னு. அப்ப இவர் ஒரு மனசுல ஒரு முடிவு எடுக்கிறார், இன்னும் ஒரு நாள் வந்து நம்பிக்கையோட நான் வந்து இதை போய் விற்க போறேன், இந்த நாள் தான் என்னோட கடைசி நாள்னு நான் நினைக்க போறேன், இந்த நம்பிக்கையோட நான் போய் விற்க போறேன், இது நிச்சயமா இன்னைக்கு இந்த எலக்ட்ரிக் சாக்கெட்டு யாராவது வாங்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட காலையில எழுந்து போறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் மனசுக்குள்ள எழுந்திருக்கும் போது என்ன நினைப்பாரு அப்படின்னா,
இன்னைக்கு நான் இந்த நாளை எப்படியாவது நான் வந்து ஜெயிச்சிட்டேனா அடுத்த நாளா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் போவார். அந்தவன் அன்னைக்கு காலையிலும் எழுந்து போறாரு. அந்த மாதிரி போய் ஒரு நிறுவனத்துக்கிட்ட போய் இந்த எலக்ட்ரிக் சாக்கெட் பத்தி சொல்லும்பொழுது அந்த நிறுவனம் உடனடியாக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. சரி எங்களுக்கு நீங்க 1000 எலக்ட்ரிக் சாக்கெட் உங்களோட இந்த புது எலக்ட்ரிக் சாக்கெட் தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு உடனடியாக ஒரு டீல் ஒரு ஆஃபர் அவருக்கு கிடைக்குது. இவருக்கு மனசுக்குள்ள அவ்வளவு மகிழ்ச்சி. ஏன்னா அவ்வளவு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடமே நிராகரிப்பு சந்திச்சு வேலையெல்லாம் விட்டுட்டு மனைவி அப்புறம் அவரோட தம்பி அப்படின்னு குடும்பமா கஷ்டப்பட்டு வறுமை மீண்டும் வறுமை பக்கம் போனதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய ஆஃபர் கிடைக்குது அப்படின்னும் போது அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. வீட்டுக்கும் வந்து அவ்வளவு சந்தோஷமா அதை வந்து பகிர்ந்துக்கிறாரு. அதுதான் வாழ்க்கையில அவருக்கு ஒரு திருப்பு முறை. அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே ஏறுமுகம் தான் அப்படின்னு சொல்லணும். அவரோட அந்த சிறிய நிறுவனம் அப்படின்றது படிப்படியா முன்னேறுது. இந்த இரண்டு பேர் குடும்ப உறுப்பினர்கள் வச்சு தொடங்கின அந்த நிறுவனம் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் 100 பேர் அந்த மாதிரி அந்த நிறுவனம் வந்து பெருசாயிட்டே போகுது. வெறும் எலக்ட்ரிக்கல் சாக்கெட் அப்படின்ற அந்த விஷயத்த மட்டும் தயாரிச்சுட்டு இருந்த அந்த நிறுவனம் வந்து படிப்படியா முன்னேறி படிப்படியா வளர்ந்து பெரிய பெரிய எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எலக்ட்ரிக்கல் விஷயங்கள்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்டா வந்து அது உருவெடுக்குது. இப்படி ஒரு சின்ன மோட்டிவேஷனோட ஒரு சின்ன நம்பிக்கை தன் மேல தன்னோட திறமை மேல இருந்த நம்பிக்கை எந்த விதமான ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் அதாவது படிப்பு பள்ளி படிப்போ கல்லூரி படிப்போ எல்லாம் இல்லாம எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம பணம் கொண்ட ஒரு குடும்பத்தில இருந்து வராம எந்த விதமான ஒரு ஆறுதலும் இல்லாம தன்னோட அந்த ஐடியாவையும் தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி யார் என்ன சொன்னாலும் சரி என்னோட உழைப்பு மீது என்னோட ஐடியா மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தன்னோட அந்த முயற்சியை மட்டுமே நம்பி ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் ஒரு 2 பேர் கொண்ட ஒரு சிறிய வீட்டு தொழிலா இருந்த ஒரு விஷயத்த ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனமா உருவாக்கினவர் யாரு நம்ம இந்த பார்த்த இந்த கதையில வந்த அந்த நபர் யாரு அப்படின்னா பானாசோனிக் நிறுவனம். நமக்கு எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான பானாசோனிக் நிறுவனத்தோட அந்த நிறுவனர் அவர் பேர் வந்து கோனோசுகி மட்சுஷிட்டா அப்படின்றது அவரோட பெயர். ஜாப்பனீஸ் பெயர் அது. அதான் அவரோட பெயர். இப்படி ஒரு பெரிய நிறுவனம் இந்த பானாசோனிக் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு தடவையாவது கடந்திருக்கும். அந்த கம்பெனியோட ஏதாவது ஒரு பொருள் வீட்டுல இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்ன டிவி வாக்மேன்ல இருந்து ஆரம்பிச்சு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ரைஸ் குக்கர் வரைக்கும் பானாசோனிக் தயாரிக்காத எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு தேதியில ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு 20 வருஷம் தாக்கு பிடிக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது 1920களில் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி ஒரு 100 ஆண்டு தாண்டி இன்னைக்கும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அதுவும் யங் காம்படிட்டர்ஸ் டெஸ்லா மாதிரியான ஒரு கம்பெனியோட எல்லாம் வந்து பார்ட்னர் பண்ணி இன்னும் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டருக்கு இருந்த அந்த முயற்சி அந்த உழைப்பு அவரோட விஷன் அப்படின்றதுதான் உண்மை. இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்துல இருந்து வரேன் ரொம்ப ஏழ்மையான சூழல் நடுத்தர வர்க்கமான ஒரு குடும்பத்துல இருந்து வரேன் பெரிய படிப்பு பின்னணி இல்ல வந்து மத்தவங்களோட சப்போர்ட் இந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் என்ன பண்றது எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு ஆனா எப்படி அதை எடுத்துட்டு போறதுன்னு தெரியல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்மளோட சூழலோ நம்மளோட பின்னணியோ நம்மளோட ஏழ்மையோ படிப்போ எதுவுமே நம்மளோட முயற்சியோ நம்மளோட தன்னம்பிக்கைக்கு முன்னாடி ஒரு தடையே இல்லை அப்படின்றதுக்கு இவரோட கதை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு 100 ஆண்டு தாண்டியும் ஒரு கம்பெனியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டருக்கு இருந்த அந்த நம்பிக்கையை பத்தியும் நாம பேசணும். அதற்காக தான் இன்னைக்கு இந்த கதையை நம்ம பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி வணக்கம்.